ஆளுநரும் முதலமைச்சரும் அவரவர் வேலைகளை பார்த்தாலே இங்கு சர்ச்சைக்கு வேலை இருக்காது என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறிய கருத்துக்களை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் காணலாம். இல்லை, எல்லாருடைய ஆலோசனையில் வந்து விஜயபிரபாகருக்கு பதவி வழங்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது வந்து கேப்டன் தான் முடிவு செய்வார் அப்படின்றதையும் நாங்கள் தலைமை கழகம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே எல்லா பதவியுமே கேப்டன் டிசைட் பண்ணுறது தான் இங்கே. அதனால் தலைவர் அவர்கள் யாருக்கு எந்த பதவி எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் அறிவிப்பது தான் அது இறுதி முடிவாக இருக்கும். அது கேப்டன் அறிவிப்பார்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆளுநரின் செயல்பாடு வந்து அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதை வந்து தமிழக அரசு எதிர்க்குது. ஆளுநர் அவர் வேலையை மட்டும் செஞ்சாலே போதும், முதலமைச்சர் அவர் வேலையை செஞ்சால் போதும். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா, ஆளுநரை குறை சொல்லி ஆட்சியாளர்களும், ஆட்சியாளர்களை குறை சொல்லி ஆளுநரும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வந்து ஆளுநர் தான் எப்பயுமே போடுவாங்க, அதை அரசு கையில் எடுக்குது. ஜாதி மதம் இன மொழிகே கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் மிக மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம். மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை சரியாக செஞ்சாலே போதும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதம் முக்கியம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஜாதி முக்கியம், மொழி முக்கியம். இதில் யாரும் யாரும் மற்றவங்களோட மதத்திலேயோ மொழியிலையோ ஜாதியிலையோ இன்டர்ஃபியர் ஆகி இவங்க ஒரு தனி கருத்து சொல்வதை தேமுதிக என்றைக்கு ஏற்றுக்காது. எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லா மொழிக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு கலாச்சாரம் இருக்குது, அதை நாம் மதித்து வாழ்ந்தாலே போதும். பிரச்சனையை கிளப்பணுன்றதுக்காக எதையாவது பேசி தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள் செல்லாமல் நாட்டுக்கும் மக்களுக்கும் இது பயனளிக்குமா என்று சிந்தித்து மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் செயல்படணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுதான் தப்புன்னு தான் சொல்கிறேன். ஆதீனம் என்றவர் ஒரு மதத்தின் குரு, அந்த மதத்தை பற்றி அவங்க ஆன்மீக ரீதியாக பேசலாம். அதை விட்டுட்டு அரசியலுக்குள் அவர்கள் வருவதும், அரசியல்வாதிகள் மதத்துக்குள் போவதும் தான் முரண்பாடான ஒரு விஷயம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செய்தாலே இந்த சர்ச்சைகளுக்கு இடம் இருக்காது, அவங்கவுங்களுக்கான பணிகள் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம். ஆல்ரெடி அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு, உடனே அதை செல்லூர் ராஜு எதிர்த்து ஒரு கருத்து சொல்கிறாரு. உடனே அண்ணன் இபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கேக்கும் பிஜேக்கும் எந்த பிணக்கும் இல்லை, சுமூகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அதிமுகவும் பிஜேபியும் தானே தவிர தேமுதிக கிடையாது.